இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா வெர்டிகோ அப்படிங்கற தலை சுற்றலை பத்தி தான். இந்த தலை சுற்றல் வந்து நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸோட நான் சொல்றேன். நம்ம எல்லாம் சின்ன வயசுல இப்படி கை நீட்டிட்டு இப்படி சுத்தணும்னா ஒரு 30 செகண்ட்க்கு மேல நம்ம சுத்துறது நிப்பாட்டணும்னா அப்படியே வந்து எல்லாமே வந்து சுத்தும். நம்மளால ஒரு இடத்துல வந்து ஸ்டடியா நிக்க முடியாது. சோ இத எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. அப்படி இல்லனா கூட நீங்க வந்து ஹேர்பின் பண்ட்ல ஹில்ஸ் ஏரியால மேல ஏறும்போது ஒரு 20-30 ஹேர்பின் பண்ட் ஏறினதுக்கு அப்புறம் மேல போய் நிக்கும் போது உங்களால நார்மலா ஸ்டடியா நிக்க முடியாது. ஒரு மாதிரி தலை சுற்றலோட இந்த கண்ணு வந்து பிளர்ரான மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல வந்து எல்லாத்துக்குமே அந்த ஒரு கிருகிருப்பு தன்மை வந்து இருக்கும். சோ அப்படி இல்லைனாலும் கூட சில பேத்துக்கு வந்து இந்த ராட்டனத்துல ஏறி இப்படி மேல இருந்து இப்படி கீழே சுத்தும் போது இறங்கிட்டு தரையில நிப்பாட்டினோம்னா சில பேத்துக்கு வந்து நிக்க முடியாது. அது தொடர்ந்து கிருகிருப்பை உண்டாக்கும். சில பேத்துக்கு அது வாந்தி வர்றது கூட ஒரு காரணமாக அமையும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வகை தலை சுற்றல் தான் வந்து இந்த வெர்டிகோ தலை சுற்றல். உடல்ல சமநிலை பாதிக்கும் போது இந்த மாதிரியான தலை சுற்றல்கள் வருது. சில பேர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த தலை சுற்றல் வந்துடும். சில பேர் வந்து அமைதியா உட்கார்ந்து இருக்கும் போது இந்த தலை சுற்றல் வந்துடும். திடீர்னு உட்கார்ந்த ஸ்டேஜ்ல இருந்து ஃபாஸ்டா எந்திரிக்கும் போது இந்த தலை சுற்றல் வந்து நிறைய பேத்துக்கு வந்து இருக்கும். இது வந்து உடல்ல வேற எந்த பாதிப்பும் இல்லாதவங்களுக்கு கூட இந்த தலை சுற்றல் இருக்கும். நார்மலா பிபி இல்ல சுகர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இதனாலதான் தலை சுற்றல் வந்து வருது அப்படின்றது தெரியும். எந்தவித பாதிப்பும் இல்லாம தலை சுற்றல் வர்றவங்களுக்கு இது வந்து உடல்ல ஒரு புரியாத புதிராத்தா இருக்கும். சில பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைரக்ஷன் வந்து மாறி தெரியும். நம்ம இந்த பக்கம் பார்ப்போம், சோ ஏதோ ஒரு பக்கம் நம்மளை பாக்குற மாதிரியான நகர்த்தி நம்மளை கொண்டு போகும். சில பேத்துக்கு பொருட்கள் வந்து மங்கலா தெரியும். சில பேத்துக்கு வந்து வேர்த்து கொட்டும். சில பேரால நிக்கவே முடியாது. சோ அப்படியே வந்து உட்காரணும் இல்ல படுக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த தலை சுற்றலோட பாதிப்புகள் வந்து இருக்கும். இதைத்தான் வந்து வெர்டிகோ தலை சுற்றல் அப்படின்னு சொல்லுவோம். உடல்ல வேற எந்த பாதிப்பும் ஏற்படாது. உடல்ல சமநிலை தவறும். இந்த சமநிலை எதனால தவறுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கண்கள் காதுகள் மூளை நரம்புகளுக்கும் தண்டு வடத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு. இந்த லிங்க் தான் வந்து நம்மளுடைய இந்த சமநிலையை வந்து உடைக்குது. முக்கியமா இந்த காதுகள், காதோடைய இன்னர்ல பாத்தீங்கன்னா செரிப்ரோ ஃபைனல் அப்படின்னு சொல்லுவோம், சிஎஸ்எஃப் அப்படின்ற ஒரு ட்ரம் வந்து காதோட இன்சைட்ல இருக்கும். ஸோ இந்த காதோட இன்சைட்ல உங்களுக்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டாலோ இல்ல அந்த திரவம் வந்து லீக் ஆனாலோ இல்ல திரவம் அதிகமா சுரந்தாலோ உங்களுக்கு இந்த தலை சுற்றலுக்கான அந்த உணர்வை வந்து நம்மளுடைய காதோடைய உட்பகுதியில இருந்து மூளை தண்டு வடம் வழியா மூளைக்கு சென்றடைந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிருகிருப்பு நிலைமை ஒரு தலை சுற்றலை வந்து உண்டு பண்ணுது. இது வந்து காதுகள் மூலமா ஏற்படக்கூடியது. சில பேர் வந்து கண்கள் வந்து ஷார்ப்பா எதையாச்சும் பாத்துக்கிட்டு இருக்கும் போது கூர்மையாக சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது இந்த தலை சுற்றல் வந்து ஏற்படும். இவ்வாறு நம்மளோட கண்கள் வழியாகவோ அல்லது காதுகள் வழியாகவோ மூளைக்கு வந்து சிமிக்கைகள் வந்து அனுப்பப்படுகின்றன. அதாவது உணர்வுகள் வந்து அனுப்பப்பட்டு நம்மளுடைய சமநிலை உடைந்து இந்த தலை சுற்றல் வந்து வருது. சோ இந்த தலை சுற்றல்ல இருந்து நம்ம எவ்வாறு வந்து பாதுகாக்கலாம், சோ என்னென்னலாம் செஞ்சா இந்த தலை சுற்றல் வராம நம்மளால தடுக்க முடியும் அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த தலை சுற்றல் வந்த உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கண்களை வந்து மூடக்கூடாது. மூடுனா இன்னும் கொஞ்சம் தான் இந்த தலை சுற்றல் வந்து அதிகமாகும். அப்போ வந்து நமக்கு எந்த இடத்துல தலை சுற்றல் வருதோ அந்த இடத்துல அப்படியே வந்து உட்காந்துடணும். உட்காந்து கண்ணை முழிச்சு நம்ம வந்து நேராக பார்க்கணும். அல்லது உங்களுக்கு எந்த சைடு வந்து பெட்டராக தெரியுதோ அந்த சைடு வந்து திரும்பி நீங்கள் அதை பார்க்கலாம். உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை வந்து வேற வேற இடத்துக்கு வந்து நீங்கள் மாற்றலாம். ஸோ இதன் மூலமாக அந்த தலை சுற்றல்லேருந்து வந்த நிமிடத்துலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். அது போக தனியாக நீங்கள் இந்த தலை சுற்றல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து ரிலீஃப் ஆனதுக்கு அப்புறம் மூச்சு பயிற்சியில நீங்க ஈடுபடலாம். மூச்சு பயிற்சியில பல வகைகள் இருக்கு. நீங்க நார்மலா சாதாரண நிலைமையில மூச்சை இழுத்து இழுத்து விடுவீங்க இல்லையா, சோ நுரையீரலுக்கு வந்து காய்ச்சல் வந்து அதிகமா போகும்படியா நீங்க வந்து மூச்சு பயிற்சியில ஈடுபடணும். அது போக காதுக்கு சில எக்ஸசைஸ்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காதை வந்து இப்படி இந்த ரெண்டு விரலால இப்படி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க மூச்சை இழுத்து வெளியில விடலாம். சோ வெளியில விடும்போது அப்படின்ற ஒரு சவுண்டோட நீங்க விடலாம். இது வந்து தலை சுற்றல் இருக்கும் போது உங்களால செய்ய முடியும்னா லைட்டா வந்து மைல்டா வந்து நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இதனால தலை சுற்றல் போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்க காது ரெண்டையும் இப்படி மெதுவா க்ளோஸ் பண்ணிட்டு மூச்சை மேல இழுத்து அப்படின்னு அந்த இன் சவுண்டோட வந்து நீங்க வந்து வெளியில வந்து மூச்சை ரிலீஸ் பண்ணணும். இப்படி ரிலீஸ் பண்ணா உங்களுக்கு அந்த தலை சுற்றல் வந்து குறையும். அது போக நீங்க ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து நீங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணுக்கான எக்ஸசைஸ், ஐ எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போட்டாலே நிறைய எக்ஸசைஸ் வரும். ஸோ கண்ணை வந்து இப்படி மேல கீழே மேல கீழே இப்படி பாக்குறது, கண்ணை வந்து ரொட்டேட் பண்றது,
கண்ணை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல உருட்டுறது, அப்புறம் வந்து ஒரு ஷார்ப்பான பொருளை இப்படி பாக்குறது, அப்புறம் இப்படி மூவ் பண்றது, திரும்ப இப்படி பாக்குறது. ஸோ இந்த மாதிரி பல வகையான எக்ஸசைஸ் வந்து கண்ணுக்கு வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கண்ணுக்கு தகுந்த எக்ஸசைஸ் வந்து நீங்க அடிக்கடி அன்றாட லைஃப்ல வந்து நீங்க செஞ்சுட்டு வந்தா இந்த மாதிரி தலை சுற்றல இருந்து தப்பிக்கலாம், வராமல் தடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆரோக்கியமான உணவு, நீங்க சாப்பிடக்கூடிய உணவு இந்த பேக்கரி ஐட்டம், குக்குட் ஐட்டம், மைக்ரோ ஓவன்ல பண்ணது இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் தவிர்த்துட்டு நம்மளுடைய ஆரோக்கியமான உணவுகள், நம்மளோட நிலத்துல விளைந்த உணவுகளை நீங்க வந்து அதிகமா உட்கொள்ளணும். அது போக பாடிக்கு தகுந்த நீர் வந்து நீங்க வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தண்ணி எப்பப்பெல்லாம் வந்து அவசியமோ, உடலுக்கு எப்பப்பெல்லாம் தண்ணி தவிக்குதோ, தண்ணி தேவையோ, அப்பெல்லாம் வந்து நீங்க தண்ணீர் வந்து பருகிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உடல் வந்து ஒரு கண்ட்ரோல்ல இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சும்மா உட்காந்துட்டு தேவையில்லாத சிந்தனை, ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம்னு தேவையில்லாம எதையாச்சும் பத்தி யோசிச்சு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது நம்ம லைஃப்ல நடந்து முடிஞ்ச விஷயமா இருக்கலாம், இல்ல நடக்க போற விஷயமா இருக்கலாம், அதை பத்தி ஒரு ஆழ்ந்த சிந்தனையில இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ ப்ராப்ளம் வராத வரைக்கும் நம்ம சிந்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இந்த மாதிரியான தலை சுற்றல்கள் வரும்போது இந்த மாதிரி சிந்தனையை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்ல, நம்ம சும்மாவே இருக்கிறது கூட இந்த மாதிரி தலை சுற்றல் வர்றதுக்கு ஒரு காரணம் அமையுது. நீங்க சும்மாவே உட்காந்துட்டு திடீர்னு ஃபாஸ்ட் ஆயிருந்திருப்பீங்க, உங்களுக்கு இந்த தலை சுற்றல் வந்து வந்துடும். ஸோ அதனால ஏதாச்சும் ஒரு வேலையை நீங்க நிதானமா செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததா பாத்தீங்கன்னா தலைக்கு தேவையான பயிற்சிகள், தலை பயிற்சிகள் அப்படின்னும் போது நீங்க படுத்துக்கிட்டே வந்து சில பயிற்சிகள்லாம் வந்து தலைக்கு இருக்கு. இப்படி படுத்துக்கிட்டே வந்து தலையை மட்டும் இப்படி 45 டிகிரியில் இப்படி ரொட்டேட் பண்ணி மேலே பாக்குறது, திரும்ப அதே மாதிரி இந்த சைடு இப்படி ஒரு சைடா படுத்துட்டு தலையை மட்டும் இப்படி 45 டிகிரிக்கு நீங்க ரொட்டேட் பண்ணி பாக்குறது, இந்த மாதிரி தலை பயிற்சிகள் எல்லாம் இருக்கு. அதை வந்து நீங்க செஞ்சுட்டே வரலாம். இது எல்லாம் செஞ்சு உங்களுக்கு கியூர் ஆகலாம், அடிக்கடி வந்து தலை சுற்றல் வந்து வந்துட்டே இருக்கு, தலை சுற்றலோட சேர்ந்து தலைவலியும் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்க கண்டிப்பா டாக்டரை போய் பார்த்தே ஆகணும். ஏன்னா இது வெற்றிக்கோ தலைவலியா இருந்தா நம்ம அதை வந்து தடுக்க முடியும். மற்ற ப்ராப்ளத்தினால வரக்கூடிய தலைவலிக்கு நீங்க வந்து டாக்டரை அணுகி ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துக்கணும். இது முத வெற்றிக்கோ தலைவலி தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்க டாக்டரை அணுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோல நம்ம வெற்றிக்கோ தலைவலி எப்படி உருவாகுது, அந்த தலை சுற்றல் வந்து எப்படி இருக்கும், இதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்றத பார்த்தோம். மேலும் ஒரு உடல் நல தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்து சிம்பிளாகவும் பெஸ்டான ரிசல்ட் தரக்கூடியதுமா இருக்கும். ஸோ அதை பத்தின நம்ம வியூவர்ஸ் வந்து மற்ற ப்ராப்ளத்துக்கு சரியானவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன் பாருங்க.